வணக்கம், நான் ஆயுர்வேத மருத்துவர் கார்த்திகா. உடலில் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஆயுர்வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு ட்ரிங்க் பற்றி நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். இது ப்ரிப்பேர் பண்ணுறதும் ஈஸி தான், ஹெர்பல் தான். இது தாராளமாக எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி டீடாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நம்ம உடலில் டீடாக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம உடலில் இருந்து நச்சு பொருட்களை வெளியேற்றுறது தான். விஷத்தன்மை கொண்ட பொருட்கள் எதையுமே சாப்பிடாமல் நம்ம உடலில் எப்படி நச்சுத்தன்மை கொண்ட நச்சு இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த நச்சு வந்து நம்ம விஷத்தன்மை இருக்கிற பொருட்களை சாப்பிட்டாதான் ஏற்படும் அப்படின்றதுலாம் இல்லை. இந்த நச்சு நம்ம உடலில் எப்படி சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசுபட்ட காற்று வந்து நம்ம உள்ளிழுக்கும் போது அந்த உள்ளிழுக்கப்பட்ட காற்று தூய்மை இல்லாதப்பவும் நம்ம உடலில் வந்து நச்சுத்தன்மை ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நச்சு வந்து நம்ம உயிருக்கு பாதகம் ஏற்படுத்துறது கிடையாது. உயிருக்கு பாதகம் ஏற்படுத்துறது வந்து விஷ வாயுக்கள் தான். இம்ப்யூரான ஏர் இருக்கிற இடத்துலையும் நமக்கு ரொம்ப குறைந்த அளவு நச்சுத்தன்மை கொண்ட பொருட்கள் வந்து நம்ம மூக்கு வழியாக நம்ம உடலுக்குள்ளே சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நச்சுக்கள் வந்து உயிருக்கு எந்த பாதகமும் ஏற்படுத்தாது. ஆனால் நம்ம உடலில் உள்ள சின்ன சின்ன வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுத்தலாம். அப்படி வேதியியல் மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கமின்மை ஏற்படலாம், தலைவலி ஏற்படலாம், கண்களுக்கு அடியில் பஃப்பாக இருக்கிற மாதிரி நமக்கு கண்டிஷன் ஏற்படலாம், சோர்வு, நிம்மதியற்ற மனநிலை அப்படிங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் ஏற்படும். சிலருக்கு வந்து முடி கொட்டுதல் ஏற்படும். சிலருக்கு வந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாலும் உடல் குறைய முடியாத மாதிரி இருக்கும். உடல் எடை அதிகரிக்கணும்னு நினச்சாலுமே அது அதிகரிக்க முடியாத மாதிரியும் ஹார்மோன் அளவில் ஏதாவது மாறுபாடுகள் ஏற்படுத்தும். இப்படி உடலில் சில சில மாறுபாடுகளை வந்து இந்த நச்சுத்தன்மை காற்றிலிருந்தும் ஏற்படலாம். இல்லைன்னா நம்ம உணவு சாப்பிடும்போது அந்த உணவில் ஏதாவது கண்டாமினேட்டட் ஏற்பட்டிருந்தாலுமே அப்படியே கூட நம்ம உடலில் வந்து நச்சுத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த நச்சுத்தன்மை அடங்கிய உடலில் இருக்கிற நச்சை வந்து நம்ம எளிய வழியில் நம்ம அதை குணப்படுத்தலாம். இதுக்கு உதவுற ஒரு ஆயுர்வேதிக் ஹெல்த் ட்ரிங்க்கை வந்து நான் சொல்கிறேன். இதோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பேர் தானியக்க ஹிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்ட ஒன்று தான். இதோட பயன்களில் ஆயுர்வேதத்தில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் சேனல்ஸை வந்து க்ளீன் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் டீடாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக எடுத்துக்கலாம். இதோட பேர் தானியக்க ஹிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயுர்வேதத்தில் கொத்தமல்லியை தான் தானியக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. கொத்தமல்லி விதைகள் பற்றி ஆயுர்வேதத்தில் சொல்லும்போது இதில் கசப்பு துவர்ப்பு ரெண்டு சுவையும் இருக்குது அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவில் இந்த கொத்தமல்லி எடுத்துக்கணும், தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1:6, அதாவது ஒரு பங்கு கொத்தமல்லியோட நம்ம 6 பங்கு அளவு நீர் சேர்த்து அதை இரவில் ஊற வச்சு காலையில் வடிகட்டி அதோட சர்க்கரை வெல்லம் ஏதாவது ஒன்று சேர்த்து கலந்து குடிக்கிறது தான் இந்த தானியக்க ஹிமம். இதை வந்து காலையில் எடுத்துக்கணும் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. காலையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலில் டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை வந்து 30 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை தினமும் காலையில் 1 மாதம் வரைக்கும் கூட எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்கிற எல்லா சேனல்ஸும் க்ளீன் செய்யப்படும். நம்ம உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும். இது பாடி டீடாக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உடலில் அதிகப்படியான சூடு இருந்தால் அதையும் கம்மி பண்ணும். இது பாடி டீடாக்ஸ் பண்ணுறதால உடலுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோவும் கொடுக்கும். உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிதும் உதவியாக இருக்கும். கொத்தமல்லி விதைகளை தண்ணியில் சேர்த்து அதை இரவு முழுவதும் ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை வடிகட்டிட்டு அதோட சர்க்கரை சேர்த்து குடிக்கிறதுக்கு பேர் தான் தானியக்க ஹிமம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லியிருக்காங்க. நன்றி.